சினிசமுகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம தமிழ் பிரபலங்களை பத்தின அப்டேட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை பாவனி ரெட்டி இவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இவங்களுடைய பயோகிராபி பத்தியும் மற்றும் அவங்களுடைய கணவர் இறந்து போனது இது எல்லாத்த பத்தியும் ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாவனி ரெட்டி அவங்களுடைய பிலிமி கெரியரை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பவனி ரெட்டி பேசிக்காவே தெலுங்கு சேர்ந்தவங்க, ஒரு தெலுங்கு பிலிம் ஆக்ட்ரஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்களுடைய கெரியர் பாத்துட்டீங்கன்னா 2012 லாகின் அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படம் மூலமா தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அந்த திரைப்படம் முடிச்சதுக்கு அப்புறமா டபுள் ட்ரபுள் அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படம், அடுத்தது ட்ரீம் அப்படின்ற இன்னொரு தெலுங்கு திரைப்படம், அடுத்ததா 2014 தி எண்ட் அப்படின்ற இன்னொரு தெலுங்கு திரைப்படம், தென் அதுக்கப்புறமா 2015 தமிழ்ல இவங்க வஜ்ரம் அப்படின்ற திரைப்படம் மூலமா டெபியூ ஆகியிருக்காங்க. 2016 லஜ்ஜா அப்படின்ற இன்னொரு தெலுங்கு திரைப்படம் நடிச்சிருக்காங்க. இனி அவனே அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம் அதே வருடத்துல நடிச்சிருக்காங்க. அடுத்ததா 2017 465 அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம், மொட்டை சிவா கெட்ட சிவால அபிராமிக்கு தங்கச்சியா நடிச்சிருக்காங்க. அண்ட் 2019 ஜூலை காற்றல் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காங்க. இதுல அவங்களுடைய டெலிவிஷன் கெரியர் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தெலுங்குல தான் ஃபர்ஸ்ட் டைமா டெபியூ ஆகியிருக்காங்க. 2014 நேனு ஆயினா அருகுரு அத்தலலு இந்த ஒரு சீரியல் மூலமா தான் டெபியூ பண்ணிருக்காங்க. அடுத்ததா அக்னி பூலு அப்படின்ற இன்னொரு தெலுங்கு சீரியல், நா பெயரும் மீனாட்சி அப்படின்ற இன்னொரு சீரியல், தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைமா 2015 விஜய் டிவில ரெட்டை வால் குருவி இந்த சீரியல் மூலமா வெனிலா அப்படின்ற கேரக்டர்ல அறிமுகமானாங்க. இது வேற யாரும் கூடயும் இல்ல, அஸ்வின் அவர்கள் கூட தான் பேர் பண்ணி நடிச்சாங்க. அஸ்வினுக்கும் இதுதான் முதல் சீரியல். அடுத்ததா பாசமலர் அப்படின்ற சன் டிவில ஒளிபரப்பான இன்னொரு சீரியல், இஎம்ஐ அப்படின்ற அதே சேனல்ல ஒளிபரப்பான சீரியல், அகைன் 2017 சின்ன தம்பி அப்படின்ற சீரியல் மூலமா அதே சேனல்ல மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அந்த சீரியல் மூலமா தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் ஒரு புகழ் நம்ம தமிழ்நாட்டுல கிடைச்சது. அடுத்ததா நீலகோயில் அப்படின்ற ஒரு மலையாள சீரியல்ல ஒரு நடிச்சாங்க. அடுத்ததா மறுபடியும் தமிழ்ல ராசாத்தி அப்படின்ற சீரியல், கடைசியா இவங்க ஸ்ரீமதி அப்படின்ற ஒரு தெலுங்கு சீரியல்ல நடிச்சிருக்காங்க. சோ இவங்க நடிச்ச ஆட் பிலிம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பிரஸ்டீஜுக்காக இவங்க ஒரு ஆட் பிலிம்ல நடிச்சிருக்காங்க, டார்லிங் பர்னிச்சர். அதுவும் பிரஜின் அவர்கள் கூட பேர் பண்ணி, ஏன்னா அப்போ சின்ன தம்பி சீரியல் ரொம்பவே பீக்ல இருந்தது இல்லையா. சோ இவங்க ரெண்டு பேருமே சூப்பரான கப்பல் அப்படின்றதுனால இந்த பர்னிச்சர் இந்த ஒரு ஆடுக்கு இவங்க ரெண்டு பேரும் வச்சிருந்த ஒரு ஆட் பிலிம் எடுத்திருப்பாங்க. அடுத்ததா ஷார்ட் பிலிம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தி எண்ட் அப்படின்ற ஒரு தெலுங்கு ஷார்ட் பிலிம்ல நடிச்சிருக்காங்க. வை நாட் எ கேர்ள் இப்படி ஒரு ஷார்ட் பிலிம்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க. சோ வியூவர்ஸ், நம்ம தமிழ்நாட்டுல பாவனி ரெட்டிக்குன்னு பயங்கரமா ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது நல்லாவே தெரியும். அதுவும் மட்டும் இல்லாம இப்ப அவங்க தமிழ்ல ரொம்ப நாளைக்கு அப்புறமா பிக் பாஸ்ல என்ட்ரி கொடுக்க இருக்காங்க. சோ கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். சோ பாவனி ரெட்டிய பிக் பாஸ்ல பாக்கிறதுக்காக எவ்வளவு ஈகரா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல பிரபலங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சினிசமுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.